இது திரௌபதியோட முடியக்கூடிய விஷயம் இல்லை. அப்துல் கலாம் கிட்ட ஆரம்பிச்சது ராம்நாத் கோவிந்த் அடுத்த பொம்மை. ஒரு பிரதமர் அலுவலகத்தில் எத்தனை பழங்குடி இருக்காங்க, இந்தியாவினுடைய நிர்வாக துறைகளில் எவ்வளோ பேர்கிட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்காங்க பழங்குடிகள்கிட்ட. ஜனாதிபதி அவருக்கு இருக்கிற உயர்ந்த அதிகாரத்தை எதுக்கும் பயன்படுத்துறது கிடையாது. அவர் இருப்பார், அந்த பெரிய மாளிகையில் இருப்பார், 2 வருஷத்தில் 2 முறை வந்து நாடாளுமன்றத்தில் ஏதாவது உரை நிகழ்த்துவாங்க 1-2 முறை. இல்லைனா மீதி நாட்கள் போகிறோம் மற்ற வர்றவங்களோட அவங்க வந்து தேநீர் விருந்துகளை பரிமாறிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அப்புறம் இன்றைக்கி பிஜேபி பொறுத்த வரைக்கும் இயல்பாக ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சால் அவங்களுக்கு தேர்தல் நடத்தின திருப்தியே வராது. யாராவது 2 பேராவது வந்து கட்சி மாறணும் இல்லைன்னா கூட்டணி மாறணும். இவங்க ஜெயிச்சதுங்கிறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க என்ன காரணத்துக்காக அவங்க வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம். வாஜ்பாயை இங்கே ரொம்ப தீவிரமாக இந்துத்துவத்தை எதிர்க்கக்கூடிய கலைஞர் அவர்கள் வந்து ஆதரிச்சிருக்காரு. அவரை பற்றி புரிந்துலாம் பல வேலைகளில் பேசுகிறதை பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒருவேளை திரௌபதி முர்முவும் பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் விளைக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு வன்கொடுமை தலித்துகள் மேலே நடக்குது. வெறுமனே ஏதோ ஒரு பதவியை அடைவது, அதற்கு என்ன குறுக்கோளிகள் இருக்குதோ, என்ன தந்திரங்கள் இருக்குதோ, மலிவான வேலைகள் இருக்குதோ, அதை செஞ்சு போகிறாங்க. அதுதான் நம்ம அதெல்லாம் சேர்த்து தான் பேசுறது. அதே தான் திரௌபதிக்கும் பொருந்தும், ராம்நாத் கோவிந்துக்கும், அதே தான் நீங்கள் அப்துல் கலாமுக்கும் பொருந்தும். அப்துல் கலாம் வந்து என்ன இஸ்லாமியர்கள் மீது இவ்வளோ கடுமையான தாக்குதல்கள், ஒடுக்குமுறைகள், வன்கொடுமைகள் ஏகப்பட்ட போது அவர் என்ன வாய் திறந்தார்? அவர்